அடவா, பாக்க ஜான் சைஸ் இருக்க. உனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு 6 அடியில வெள்ளக்கார பொண்ணு வேணுமாடா? பாட்டி, இத கேக்குறதுக்கா சடனா இந்த ரைடு வந்தீங்க? ரைடிங் அது இதுன்னு கிளம்பு, முதல்ல கிளம்பு. விடுங்க பாட்டி. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பிறந்தா, ராமரே வந்து பிறந்துட்டாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ராவணாசுரம் மாதிரி ஆவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. டேய் சிட்டி, நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நில்லடா, கூப்பிட்டா கேட்காத மாதிரி வந்துகிட்டே இருக்க. பாட்டி, ராமாயணம் தெரியாம டூ மச்சா பேசாதீங்க. முதல்ல உங்க கணிப்புல ராமாயணத்தோட முதல் பக்தர் யாரு? வேற யாரு, ஸ்ரீமத் பகவத்தம் தான். ராமருடைய தீவிர பக்தரான ஆஞ்சநேய சுவாமி. நோ, யூ ஆர் ராங் பாட்டி. ராமாயணத்துல நம்பர் 1 பக்தர் ராவணாசுரன். வாய மூடுறா, அவனை போய் பக்தர்னு சொல்ற? அவன் பயங்கர வில்லனாச்சே. ஆஞ்சநேயர் பல வருஷத்துக்கு பணிவிட செய்யறதுக்கே சரியா போயிடுச்சு. ஆனா அதுல ராவணாசுரன் மட்டும் ஒரே வருஷத்துல ராமனை இலங்கை வரைக்கும் வர வச்சாரு. ரெண்டு பேரும் பெரிய பக்தர் தான், ஆனா ஸ்கூல்ஸ் மட்டும் வேற. ஆஞ்சநேயர் அடைக்கி வாசிப்பாரு, ராவணாசுரம் மிரட்டி வாசிப்பாரு. நீ வாயிலேயே வாசிப்ப, வாய முடிக்கிட்டு சும்மா இருடா. முதல்ல நான் உனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இந்த மாதிரி கண்டபடி சுத்துறத விட்டுட்டு நம்ம சென்னை பட்டணத்துக்கு போய் ஒழுங்கான அழகான தமிழ் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படின்னா பாம்பேல அழகான பொண்ணே இல்லைங்கிறிய? நேத்து பிளாட்ல ஒரு ஃபிகர் வந்துச்சுல, அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? சே, இந்த காலத்து பசங்களோட நினைப்பே இதாண்டா. காஃபி டிஃபன் ஃபுல் மீல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கை கழுவுற நேரத்துல உன் பேர் என்னக்கா அப்படின்னு கேக்குற ஆளுங்க. உன்ன மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பலியாடு மாதிரி அடிமை மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா வாழ சொல்றியா? சொல்லுங்க பாட்டி, டெல் மீ. டேய், எங்க காலத்துல ஒரு ரொமான்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சுடா. போதும் போதும், பெருசா சொல்ல வந்துட்டீங்க. உங்க காலத்துல புருஷனோட இடது கையில 5 விரல் இருக்கா 6 விரல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆக உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மச்சத்தோட சேர்த்து எல்லா விவரங்களும் தெரியணும். ஓய மூடுறா. முதல்ல உன் கூட எனக்கு என்ன ஆர்குமெண்ட்? நீ சொன்ன மாதிரி நான் செய்யல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? புரிஞ்சுதா? என்ன பாட்டி இது? பழைய ஜெமின் கணேச படத்துல ஒரு சாவித்ரி மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில். என்னடா கண்ணு தெரியலையா? நல்ல பாரு, சாந்தகுமாரி சாகரேன்னு மிரட்டிட்டு இருந்தா நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன். மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா பிளைண்டா ஃபாலோ பண்ணுவேன். தெரியும்ல, வயிற்றுல சுமக்காத குறையா வளர்த்து ஆளாக்குன அந்த பாட்டிய உயிரை பறிச்ச கேவலமான பாசமான பாட்டிய பரலோகத்துக்கு அனுப்பின அந்த பரதேசி இவன் தான். இவன் உங்களோட பார்வையில ரொம்ப கேவலமானவனா தெரிஞ்சா SMS ஸ்பேஸ் NAAI நாய் அப்படின்னு நினைச்சா, அப்படி இல்லைன்னா இவன் ஒரு புறம்போக்குன்னு நினைச்சிங்கன்னா SMS ஸ்பேஸ் போரம்போக்குன்னு, அப்படி இல்லனா இவன் ஒரு பாவப்பட்ட மனுஷன் நினைச்சீங்கன்னா SMS ஸ்பேஸ் PAVAM பாவம்னு 5040க்கு SMS பண்ணுங்க. என்ன சிட்டு விலாஸ் தங்கவேலுங்கிற நானு இருக்கிற ஓட்டையெல்லாம் மூடிக்கிட்டு சென்னைக்கு போய் செம்ம கட்டையார ஃபிகர. சரி சரி, நல்ல ஒழுக்கமான பொண்ண பார்த்து கட்டிக்கிறேன்னு அம்மன் சாட்சியா வாக்கு கொடுக்கறேன். மண்டோதரி, மே ஆராகும் ஹூ. வாவ்!
நம்ம ஃப்ரெண்ட் பர்வீன்க்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும். சோ ஏடிஎம்க்கு போய் அதுக்கப்புறம் ஷாப்பிங் போலாமா? நம்ம காசுல ஷாப்பிங் போறது ரோட்டின், அதுவே மத்தவங்க காசுல ஷாப்பிங் போறது வெரைட்டி. ஓ சோ மை டியர் ட்ரூப்ஸ், ப்ராஜெக்ட் கப்சா. ஓகே, நோ ப்ராப்ளம். It's all right. அங்கிள் இன்னும் கொஞ்சம் ராங், நாங்க கொஞ்சம் சிங், இன்னும் கொஞ்சம் சாங், நாங்க கொஞ்சம் ஸ்மைல், இன்னும் கொஞ்சம் ஸ்டைல், நாங்க கொஞ்சம் பெண், அடுத்த சொன்னாலே சாரி. கொஞ்சம் த்ரில், நாங்க கொஞ்சம் ஃபாக்ஸ், இன்னும் கொஞ்சம் ராக்ஸ், நாங்க கொஞ்சம் லைட், ஆனா இருக்க மாட்டோம் குவைட். வானில் சிறகடிக்கும் கைட், ஆஃபர் இல்ல ஆர் ஃபிளைட், எங்க புத்தி கொஞ்சம் டைட், போட மாட்டோம் இங்க ஃபைட். நாங்க ட்ரீம் ஆஃப் நைட் அண்ட் டே ஆஃப் லைட் அண்ட் நாங்க ஒரு கிளாக், சோ எங்களுக்கு இல்ல கொஞ்சம்
காலை 8 மணி தலைப்புச் செய்திகள். மாநில உள்துறை அமைச்சர் மற்றும் புகழ்பெற்ற தொழிலதிபருமான பெரிய ரெட்டியோடைய ஸ்ரீ பார்மசி கம்பெனியில் நடந்த விபத்தினால பக்கத்துல இருக்க நவோதயா காலனில 30க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க. 50க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சையில இருக்காங்க. சார், ஸ்ரீ பார்மசியில் நடந்த விபத்தில் 30 பேர் இறந்துட்டாங்க, மற்றவங்களாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். சார், நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார்? காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா கண்ணா? எல்லாரும் நல்லா இருக்கணும். மேரா பாரத் மகான். சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அப்புறமா பேசுகிறேன். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் இருங்க, கேட்ட கேள்வி அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார், இது சார் ப்ளீஸ் சார், மக்களுக்கு இதை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள் சார். சார், ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். சார், உள்ளதான் சார், கேட்ட கேள்விக்கு. இந்த ஸ்ரீ பார்மசி கம்பெனியை வெளிநாட்டு சேர்ந்த ஒரு நிறுவனம் 3000 கோடி கொடுத்து வாங்கவும் தயாரா இருக்காங்க. இந்த விபத்துனால இந்த டீல் ஓகே ஆகுமா? மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற பெரிய ரெட்டியோடைய சாம்ராஜ்யத்தோட அழிஞ்சிடுமா? இத பத்தி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தகவல் நியூஸ் சேனலை பாருங்கள். என்ன யாரா பெரிய ரெட்டி வந்திருக்காருமா? வணக்கம். வணக்கம் பெரிய ரெட்டி. ஓகே, தேங்க்ஸ். என்ன பெரிய ரெட்டி, என்ன இந்த பிரச்சனை? அண்ணா, பழம் இருக்கிற மரத்துல தான் கல் எறிவாங்க, உங்களுக்கு தெரியாததா? இங்க பாரு ரெட்டி, நீ கவலைப்படாம இரு. இந்த மீடியாக்காரங்க ஏதாவது பரப்பிட்டு இருப்பானுங்க, சின்ன பிரச்சனைய பெருசாக்கிடுவானுங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க அண்ணா. டே ஆதி, இப்ப என்ன பண்ணோம்னு தெரியும்ல? பெரிய ரெட்டி மேல சின்ன கரப்பட்ட கூட என்னால தாங்கிக்க முடியாது, தெரியும்ல? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா பிரச்சனை? மேரா பாரத் மகான். நல்லா மாட்டினியாடா அண்ணே. பெரிய ரெட்டி மேல இருக்கிற என்கொயரிய தலைகீழாக்குறதுக்கு நம்ம ஆளுங்க யாரையாவது ஏற்பாடு பண்ணிட்டுப்பான். டே ஆதி, எதிரி அடி வாங்கும் போதே அவன் தலைய தூக்கிடணும்டா. துரோகி, என்னை இறக்கிட்டு சிஎம் ஆக நிறைய வேலை பார்த்திருக்கான் இவன். அப்படின்னா இப்ப என்ன பண்ணானா? அந்த வெட்டினரி கேஸ்ல சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் தொடர்பு இருக்கும்னு அவரோட சீட்டை கிழிச்சாரு அந்த ஆபீசர் பேர் என்ன? பேரு ஜெயச்சந்திரன். ஏஎஸ், அவன் ஒரு பிடிவாதக்காரன், யாரு பேச்சும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி வேலைக்கு நீதி நேர்மை அப்படின்னு பேசுறவன் தான் நமக்கு தேவை. அதே அடிக்கிற அடியில பெரிய ரெட்டி திரும்பவும் எந்திரிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அத நான் பார்க்கணும். அண்ணே, சிஎம் சார் என்ன சொன்னாரு? முன்னாடி விட்டு பின்னாடி குத்துறவன், அவனை நான் நம்ப மாட்டேன். நமஸ்காரம் சார், என் பேரு ஏழுமலை. நம்ம ஆபீஸ்ல தான் சூப்பரண்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் சஸ்பென்ஷன் ஆர்டரோட ரிவோக் பத்தி அதான் உங்களை பாக்கலான்னு வந்தேன். உங்களை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க சார்? அது டெண்டர்ல சின்னதா ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் கூட ரொம்ப நல்லவர் சார். நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுவேன் சார். வெரி குட். Thank you. சார், அந்த கிரீன் ஃபைல்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல? ஆமா சார். உங்க ஃபுல் நேம் என்ன சொன்னீங்க? திருவேங்கட ஏழுமலை சார். அந்த டாக்குமெண்ட்டை இவர் பேர்ல எடுத்துட்டு. சரி சார். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார், சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ணுங்கன்னு கேட்க வந்தா டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க. சின்னப்பாம் பிறந்தாலும் பெரிய கட்டையில் தான் அடிக்கணும். சஸ்பெண்ட் பண்றது தப்பு, டிஸ்மிஸ் பண்றது தான் சரி. நான் ஃபார்மாலிட்டியை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். கெட் அவுட், அவுட். என்னமா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஸ்பைடர்மேனுக்கு ஜடம் இருக்காதுல்ல? ஹலோ மாமா,
இந்த வீக்கெண்ட் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வரோம். ஃபேன்டாஸ்டிக். என்னமா நம்ம வீடு இருக்கும்போது நீ ஏன் ஹாஸ்டல்ல தங்கற? வீட்ல இருந்தா அந்த பப்ளிக் போறது ஹோட்டல் என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல மாமா, ஆ கேம்பஸ்ல லைப்ரரி இருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான். ஓ ஆ மாமா, ஸ்ருதி இருக்காளா? ஆ 1 மினிட் மா, இந்த அக்கா பேசுறா. ஹலோ அக்கா. ஹாய் ஸ்ருதி. ஆ சரத் வர சொல்லு. சார், சார் அன்னைக்கு ஆக்சுவலாக கம்பெனியில் என்ன நடந்துச்சுன்னா, கெமிக்கல் வேஸ்ட்லேருந்து வர வாட்டரை நாம எப்பவும் போலதான் கெமிக்கலை வளர்க்கும் போல ஆற்றுல கலந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நவோதய காலனி மக்களோட பேட் லக், அவங்க குடிக்கிற தண்ணியில் நம்ம வேஸ்ட் வாட்டர் கலந்துருச்சு, மக்கள் செத்து போயிட்டாங்க. அவ்வளோதானே, டேக் இட் ஈஸி சார். மறுபடியும் ஏதாவது மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள நான் வச்சிருக்கிற சின்ன ஆசை இவ்வளவுதான். போயிட்டு வாப்பா. அம்பானி என் நேரத்துக்கு மாமா சென்னை சிட்டியில பெரிய ஆளா இருப்பாரு. வெல்கம் மிஸ்டர் சித்தூர். சுபானி. சித்தூர் சுபானி. எஸ் மிஸ்டர் சுபானி, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஒன் மினிட். See this. What is this? 5 கோடி ரூபாய் லோன் வேணும். Yes. எனக்கு ஒரு கனவு, ஒரே ஒரு கனவு. தோஸ்தானா டூர் கைட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அழகான நம்ம சென்னை மாநகரத்துக்கு எத்தனையோ ஃபாரின் டூரிஸ்ட் வருவாங்க, ஆனா அவங்கள அன்ப ஆதரிக்க ஆளே இல்லாம போயிட்டாங்க. அந்த குறைய தீக்கிறதுக்காக தான் நான் இந்த தோஸ்தானா டூர் கைட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். வெளிநாட்டுல அன்புக்கு பஞ்சமா இருக்கிற இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு நான் கூட இருந்து அவங்க குறைய தீர்ப்பேன். ஓகே, யூ கம் சிட் ஹியர். வெரி குட். யூ சிட் ஹியர். ஹே கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். யூ சிட் சிட் ரைட் சைட். ஓகே ரைட் ரைட். இந்த காதல் ஜோடிகளுக்கு உயிர் கொடுக்க போறது நீங்க தான். காசு அவங்க தருவாங்களா? அம்பாடி சீ திஸ். அடி வாங்கறப்பதான் உன் திறமையை காட்டணும் சுபானி. இட்ஸ் ஓகே அம்பானி. ஏன் முக்கந்திருக்கா சிக்கந்தர் ஹே, சஞ்சய் லீலா, ராம் லீலா, நானிக்கா பேகலா. லாஸ்ட் டைம் அந்த பிளேஸ்க்கு என் ஃபேமிலியோட போயிருந்தேன், செம்ம ஜாலியா இருந்தது. அவன் கண்ணத்துல அறியாம அவன் கைய புடிச்சு நின்னுட்டு இருக்க. நீ அடிக்கிறது ரொட்டி, தடவுறது வெரைட்டி. நான் என்ன பண்ணேன்னு லைஃப் லாங் கன்ஃபியூஷன்லயே இருப்பான். கரெக்ட். ஹாய் பர்வீன், லெட்ஸ் கோ ஃபார் எ கப் ஆஃப் சாய். Yeah, you are a silk, I have a bike. Let's go for a dirty picture, shall we?
அந்த பொண்ணு என்னோட சோல்மேட். ஐ லவ் யூ சொல்லிடு. ஆனா கொஞ்சமா டவுட் இருக்கு. ஐ லவ் யூ சொல்லாத. கண்ண மூடினாலும் திறந்தாலும் அவ மட்டும் தான் தெரியறா. அப்படின்னா ஐ லவ் யூ சொல்லிடு. ஆனா அப்பப்ப தெரிய மாட்டேங்கிறாளே. அப்படின்னா ஐ லவ் யூ சொல்லாத. அவளோட அந்த உதடு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும். அப்படின்னா ஐ லவ் யூ சொல்லிடு. ஆனா அவ சிக்கன் சாப்பிடும் போது நம்ம பார்க்க முடியாது. ஐ லவ் யூ சொல்லாத. அவ இல்லாம நான் இல்ல. நீ சூப்பர் பெருசு, அதனாலதான் உன் கைட்லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிகே பாய் ஷாப், நீங்க டெல்லியில இருந்து வாங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாய் சாப், அப்புறம் அந்த சினிமா பத்தி உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, நீங்க கேட்டது ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிடும். இப்பதான் இந்தி படத்துக்காக அவ மும்பை போயிருக்கா. ஓகே பாய் சாப், மேர பாரத் மகான். மார்னிங். சஃபாரி எங்க கண்ணா? அண்ணா ராத்திரி தாபாவில சாப்பிடும் போது ஜூஸ் பட்டுருச்சுன்னு பொண்டாட்டிக்கிட்ட துவக்கி சொல்லிருக்கேன். அது சரி, இது என்ன ஸ்கூலா டெய்லி யூனிஃபார்ம் போட்டு வர்றதுக்கு? அரசியல்வாதி காதி, மிலிட்டரிக்காரங்களுக்கு பச்சை, போலீஸ் காக்கி, கன்மேன் சஃபாரி. எதுக்குடா போடுறாங்க கண்ணா? இந்த ஆளு சஃபாரி பைத்தியத்துல என்னையும் பைத்தியம் ஆக்கிருவோம் போல இருக்கு. அங்க என்னப்ப தனியா புலம்புற? அண்ணா பையனும் மேடம் வராங்க. குட் மார்னிங் மேடம். வாடா. பையன் ரொம்ப தெளிவான பையன். ஆமாண்ணா, உங்களை மாதிரியே. இப்ப பாரு. டே கண்ணா. ஓகே. அப்படின்னு சொல்ல வந்த பையன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்டா. உங்களை மாதிரி நீ கொடு. சம்பளமே தர்றதுல எங்கிட்ட இருந்து காசு கேக்குறீங்க. இந்தாப்பா ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்த கம்பெனி பிரச்சனை முடியற வரைக்கும் பெங்களூர்லயே இருங்க. ஓகே சரிங்க. வாப்பா பாய். ம் வரேங்க. ஜாக்கிரத. ம் அண்ணா. ஜெயச்சந்திர ஐஏஎஸ் ஆபீசர் என்கொயரிக்கு போட்டிருக்காங்களாமா? அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாண்ணே. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நடக்கிற யுத்தத்துல வெற்றி எப்பவும் கெட்டவங்களுக்கு தான்டா. ஏன்னு தெரியுமா? நல்லவங்க கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாங்க, ஆனா கெட்டவங்க அவங்க வேலையை முடிக்கிறதுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட விக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதான் நம்மளோட பிளஸ் கண்ணா. அவடா நேரா இங்க வந்துட்டு ஃபுட் பத்தி எப்படி? ரெண்டு லேடிஸ். ஆ ரெண்டு லேடிஸா? ம், பியூட்டிஃபுல் லேடிஸ். டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல நம்மளும் அவங்களோட தான் இருப்போம். அட பாவி, ஊருக்கு எங்கேயோ பச்சை இருக்குடா. ஊருக்குள்ள வந்த உடனே ஒரு டூப்ளெக்ஸ் ரெண்டு லேடி. நீ நார்மலாலே இல்லடா. Are you chitty? ஆமாங்க. You are from Bombay? எங்க பாட்டி. அண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. லல்லி லல்லி. இவன் சிட்டி. பாம்பேல எங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரன் சிட்டி. She is லல்லி. ஹலோ ஆண்டி. வாப்பா இப்படி வந்து உட்காரு, இப்ப வந்துடுறேன். எதுக்காகங்க அத்தனை டேப்லெட் போடுறீங்க?
This body's chemical factory பா. இது பசிக்கிறதுக்கு, இது சாப்பிட்டதும் செரிக்கிறதுக்கு, இது தூங்கறதுக்கு, இது காலையில எந்திரிக்கிறதுக்கு, இது காலை கடமைகளை ஒழுங்கா பண்றதுக்காக இந்த டேப்லெட்ட போடுறேன். அப்புறம் இது எதுக்குன்னா, அவன ரொம்ப பயமுறுத்தாத. ஆப்பிள் எடுத்துக்கோ தம்பி. வேணாங்க ஆண்டி. ஆப்பிள் எதுக்கு சாப்பிடுற? அது ஆப்பிள் எனக்கு பிடிக்காது ஆண்டி. இந்த காலத்து பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. பப்பு இப்பன்னு தான் சுத்திட்டு இருப்பானுங்க, மத்தபடி ஒரு விஷயம் தெரியாது. சுத்த வேஸ்ட். ஆப்பிள் சாப்பிட்டா நல்ல ஸ்டாமினா. அது சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல ஆண்டி. ஏன், என்னாச்சு? பண்ணிக்க வேண்டியது தானே. இது கலிகாலம் தானே. இந்த கலிகாலத்துல என் பேரன் கூட இப்படிதான். அவனோட நம்பரை உனக்கு தரேன், அவனுக்கும் உனக்கும் கரெக்டா செட் ஆகும். தம்பி நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா தெரியாது பாட்டி. ஆனா இந்த ரெண்டு ஆண்டிங்க ஆண்டிங்க இல்ல, கிளவிங்க. இவங்க கூட இருந்தா என் மேல இருக்க நம்பிக்கை எனக்கே போயிடும் போல இருக்க. இங்க பாரு, நான் இன்னில இருந்து சுபானி மாமா கூட தான் இருக்க போறேன். சிட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. ஓவர் அண்ட் அவுட். ஜம்ப் டு சுபானி. அட கடவுளே. பாடா. டேய் டேய் அவதார், டேய் குண்டு, என்னத்த குடிச்சா? ஏன்னா தம் அடிக்காம ஹெல்ப் பண்ணலடா. ஹெல்ப்னா கிரெயின் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றீங்களா? டேய் டேய் ஜுமான்ஜி, டேய் டேய் குண்டா, இதுல கொசுவே சாகாது. இவ பசு மாதிரி இருக்கான், இவனா சாக போறான். நீங்க பெருசு, இது எதுக்குடா குடிச்ச? இது பார்க்கிங் லாட் தானே? பார்க்கிங் லாட் இல்ல பெருசு, லவ் லாட். சீரியஸாவா? ரொம்ப சீரியஸ். டேய் சிட்டி, ஃப்ரம் பாம்பே. ஹாய் சிரஞ்சீவி, ஷிட் ஸ்டூடெண்ட். ஷிட்டா? ஸ்ரீஹர்ஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஷார்ட்கட்ல ஷிட். இங்க பாரு சிரஞ்சீவி, சாகணும் சீரியஸா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு கடல்ல குதிக்கணும், இல்ல ட்ரெயின் கடியில தலைய குடுக்கணும். இந்த மாதிரி 100% சக்சஸ் குடுக்கற விஷயத்த பண்ணுங்க. பாம்பேல இருந்து வரீங்க, ஏன் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர்? அடலா, அது ஒரு மேட்டரே இல்ல. செத்து மேல போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் வாழ்றவன் இருக்கான்ல, அவளை என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஆள் தான். அப்படின்னா பர்வீன் என்ன லவ் பண்ற நாள் வருங்கிறீங்களா? ஐ லவ் யூ ஓட சேர்த்து சிரஞ்சீவி டியர், யூ ஆர் மை டெடி பியர்னு உன்னை கட்டி பிடிக்கிற நாள் கூட வரும். இது இந்த சிட்டி உனக்கு கொடுக்கற கேரண்டி. அப்படி நடக்கிறது என்ன சார் பண்ணும்? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட குடிக்கிறத நிறுத்தணும். கொஞ்சம் காஸ்ட்லியா குடி. ஓகே. டாடி எனக்கு ஒரு 100 ரூபீஸ் தரீங்களா? எதுக்குமா? எப்படியும் பண்டியோட அம்மா உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, நீங்க ஒரு வேஸ்ட் ஃபெலோவா இருக்கீங்க. நேத்து 50 ரூபீஸ் கொடுத்தனேமா? பிங்கி அழுதுகிட்டே இருந்தா, அதனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ சொல்லு. பேக்கரியில புது ஐஸ்கிரீம்ஸ் வந்திருக்கு, அத ட்ரை பண்ணதா கேக்குறேன். ஓகே. டேக் தி 100 ரூபீஸ். அப்ப பண்டி பிங்கிக்கு. பை டாடி. பை டச்சலோ. உங்க கம்பெனில நடந்த ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறதுக்கு சிஎம் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இங்க வருது, இட்ஸ் நாட் ரைட். ரைட்டுக்கும் ராங்குக்கும் நடுவுல பாலம் இந்த பெரிய ரெட்டி தான் கண்ணா. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததோ அந்த உண்மையை நீங்க வெளியில கொண்டு வரணும். ஐ எம் ஷூர் இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. லெட்ஸ் சீ. உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு பாருங்க. குழந்தைங்க தான் நாளைக்கு எதிர்காலம், அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது தான் நம்மளோட கடமை சார். மேரா பாரத் மகான்.
தீர்த்த யாத்திரன்ற பேரை சொல்லி கண்ட கண்ட ஊரெல்லாம் சுத்த வச்சேன். இப்ப நான் தலைவலியில சாவறேன். சும்மா இல்லாத தலைக்கு தலைவலின்னாதீங்க. கைகால் வலியா இருக்கோ நல்லா அழுத்தி பாருங்க. என்னப்பா ரொம்ப தீவிரமா யோசிக்கிற? ஒண்ணுல சார், இந்த ஊர்ல நல்ல பொண்ணுங்களை எங்க சுத்திட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். அட என்னப்பா இதுக்கா இவ்வளவு யோசிக்கிற? நீ காலையில கோவிலுக்கு போனோம், நைட்டு பப்புக்கு போனோம், ஒரு ரவுண்டு சுத்தி வந்தேன்னு வச்சுக்க, அழகு அறிவும் சேர்ந்த நிறைய பொண்ணுங்க நம்ம சென்னைப்பட்டத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஆமா. ஹாய் மாமா, தேங்க்யூ சார். மாமா டெம்பிளுக்கு போங்க. என்ன உனக்கு பெருசா சொல்லிட்டேன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறேன். எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் நிறுத்து நிறுத்து, வண்டி ஓரமாடு, நிப்பட்றா வா. சார் ஆர்சி கேடுங்க. ஆ எடுக்கிறேன். இந்தாங்க ஆர்சி. லைசன்ஸ்? இந்தாங்க லைசன்ஸ். பொல்யூஷன்? இந்தாங்க பொல்யூஷன். எல்லாம் சரியா இருக்குங்க. டே வாடா. இருங்க இருங்க இருங்க, என்ன நீங்க ஓவர் ஸ்பீட்ல போறீங்க? 200 ரூபீஸ் ஃபைன் கட்டுங்க. அடங்க ஒக்கமக்கா, வீட்டுல அரிசி இல்லன்னா சொல்லு, நாங்க வாங்கி தரோம். பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா சொல்லுன்னு கட்டுறோம், பொண்டாட்டுக்கு செலவு விடணும் வாங்கி தரோம். அதை விட்டுட்டு ஓவர் ஸ்பீடு கிராசிங் லிமிட் சொன்னு வச்சுக்க. ஒரு ஏரியால சூடும். எந்த ஏரியால சொல்லுவாங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா, 10 ரூபா இருந்தா கொடுங்க, பிரியாணிக்கு 10 ரூபா. அப்படியா? 10 ரூபாய்க்கு பஞ்சமே இல்ல. இதா 20 ரூபீஸ் பிரியாணியோட சேர்த்து கோக்கு குடி. என்ஜாய். இது ஜெனியூன். வயரையும் புடிங்கிறா. என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க, அவ்ளோ புடிச்சிருக்கா? பையன் ஸ்மார்ட்டா ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கான். இங்க கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? பார்க்குக்கு போனா முத்தம் கொடுக்கற சீனு தான், கோயிலுக்கு வந்தா பசங்களை பத்தியே பேசிட்டு இருக்குது. இந்த கால யூத்துக்கு நல்ல புத்தியே இருக்க மாட்டேங்குது. அது சரி, அவங்க முத்தம் கொடுத்துட்டு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அவங்கள மாதிரி கிடைக்கலன்னு வயித்திருச்சல். விட்டுடி, பாவம் வயசானவர்ல. நினப்பு கடவுள் மேல இருந்தா சாகுற வரைக்கும் நிம்மதி கிடைக்கும். சொல்லுங்க. ஐயரோட சீக்ரெட் சூரிய நமஸ்காரம். கண்ணுக்கு மை ஓகே, நெத்திக்கு பொட்டு ஓகே, நெத்தி சுட்டி ஓகே, கழுத்துல நகை அது இது எல்லாமே ஓகே, கையில வளையல் எல்லாம் ஓகே, இடுப்புக்கு ஒட்டியானோ ஓகே ஓகே ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த டிரெஸ் கொஞ்சம் தூக்குனீங்கன்னா காலில் கொலுசு இருக்கானு மட்டும் பாத்துருவேன். வாட் சார் பாருங்க. சார் 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 அங்க அங்க என்னப்பா கொலுசு பார்க்கணுமா? சார் அது வந்து கால் ஜேசனுக்கு நடா. சார் 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 இல்லமா. ஏய் வந்துட்ட 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 சார். சார் நைட் இவன் தான் சார் திருடி இருக்கான். இவனா? ஆமாங்க சார். கூட்டி போய் அவன. ஏய் வாடா சார், என் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் பாருங்க சார். இது என்னன்னு பாரியா? ஓகே சார். தேங்க் யூ சார். யோ இது என்னன்னு பாரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வாங்க. விரதம் கூப்பிட்டாரு. பேர் என்ன? சிட்டி உலாஸ் தங்கராஜ், ஆல்சோ நோன் அஸ் சிட்டி. என்ஆர்ஐயா? இல்ல சார், ஃப்ரம் பாம்பே. இப்பெல்லாம் ஒருத்தனும் பேரை கூட ஒழுங்கா சொல்றது இல்ல. பேரை மட்டும்தான் மாத்தி சொல்றியா இல்ல வேற ஏதாவது? சிட்டி விலாஸ் தங்கராஜ். இவன் கொஞ்சம் அதிகமா தான் பேசுறான். ரொம்ப அதிகம் சார். சரி உன் பேர் என்ன? என் பேரு சித்தூர் சுபானி சார். சார் 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 சூரி சூரி வா வா வந்து கதவை தர. ரொம்ப நல்ல மனுஷன்.
சார் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா என்ன சார் லட்டி எடுக்கிறீங்க? நான் நின்னுட்டு பேசுறேன். நின்று பேசிய கோயில் நடா காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க. காமெடினா சார்? லடுக்கியும் கச்சானா துமரா பேசாக்கியா? இது என்ன லாங்குவேஜ் சார்? சுபானின்னு சொன்ன உருது வராதா? அதெல்லாம் வராது சார். உண்மையை சொல்ல சொல்றீங்களா சார்? நீ சொல்றத நம்புறதுக்கு நான் என்ன உங்க சார் ரொம்ப காமெடி. உண்மைய சொல்லு. நான் என் லைஃப் பார்ட்னரை தேடி கோயில சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சது சார். அந்த பொண்ணுகிட்ட இன்னும் ஒரு நிமிஷம் பேசியிருந்தா பேலன்ஸ் அந்த பத்தியும் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் சார். இதை பாரு தங்கராசு, இந்த லைஃப் ஃபுட்டு பெட்டு டிராவல்லையே 70% போயிடுது. அப்புறம் மீதி இருக்கிறது பொண்டாட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு புடவை ஸ்கூல் ஃபீஸு, வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி வரணும், சாப்பாடு வாந்தி டாக்டரு, சினிமா சிகரெட்டு ஹேர்ஃபாலு, அப்புறம் தொப்பை கண்ணாடி, கடைசியாக 6x6. அது 6x6னா என்ன சார்? 6 feet by 6 feet. உனக்கு குழி தோன்றதுக்கு சார். அவ இன்னும் பத்தவே வைக்கல, அதுக்குள்ள கொள்ளியை பற்றி பேசுறீங்களா சார்? நான் சொல்ல வர்றது என்னன்னா, உன்னை லவ் பண்ற பொண்ண, உனக்காக வேலை செய்யற பொண்ண, உனக்காக சம்பாதிக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் நல்லா இருக்கும். நீங்க சூப்பர் சார், நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான். ஆனா நீங்க சொன்ன அந்த மூணு பேர் ஒத்துக்கல. டேய் சும்மாடா சார். சார் அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னான் சார். சார் நம்மளுக்கு கோயம்புத்தூர்ங்களா? ஹாய் மாமா. என்னமா எப்படி இருக்க? உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கேன். கேம்பஸ் இன்டர்வியூ கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், எக்ஸலென்ட். அம்மா ஸ்ருதி எங்க? அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாம்பே போயிருக்கா. ஓ, பாம்பே நம்பர் இருக்கா? அவகிட்ட நான் பேசணும். நீ போய் சாப்பிட்டு படுத்துங்கம்மா, நாளைக்கு பேசிக்கலாம். நம்பர் கொடுங்க மாமா, நான் வர்றப்பெல்லாம் என் கையில ஊட்டி விட்டாதான் அவ ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவான். நீங்க கொடுத்த கூட சாப்பிட மாட்டோம். என்னது, வந்ததுல இருந்து ஸ்ருதி ஸ்ருதினே விசாரிச்சிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு படுத்துங்கன்னு சொன்னல. சாரிமா, ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தேன். போய் படுத்துங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும் தெரியணும். வேணா நீங்களே ஊட்டிடுங்க. ஸ்ருதி, ஸ்வீட் ஸ்ருதி, இந்த கொஞ்சம் சாப்பிடுமா? ஸ்ருதி, உனக்கு என்ன வேணுமா? என் டாடிய பாக்கணும். டாடி பெரிய விமானம் ஏறி சின்ன சைனாவுக்கு போயிருக்காரு. சைனா சின்ன நாடுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? சைனா ரொம்ப பெரிய நாடு, உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு சரியா லெசன் எடுக்கல போல. ஆமாமா, அவங்க ரொம்ப வேஸ்ட். டாடி பெரிய சைனாவுக்கு சின்ன ஃப்ளைட்ல போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. சாப்பிடு. சீக்கிரம்னா? சீக்கிரமானா சீக்கிரம். One day or 2 days? 1 week? 2 weeks? எவ்வளவு நாள்? கேட்டுட்டு சொல்றேன், சாப்பிடு. இந்த டாய் ஸ்டோரி இருக்கா? டாய் ஸ்டோரி? டாய் ஸ்டோரினா என்னன்னு தெரியுமா? பொம்மைங்க தானே, கொண்டு வர சொல்றேன். ஐயோ, நீங்க ஒரு வேஸ்ட் ஃபெலோவா இருக்கீங்க. டாய் ஸ்டோரினா அது ஒரு மூவி. மூவியா? டேய் ஷட் அப். சரி, அட்லீஸ்ட் குங்ஃபு பாண்டா இருக்கா? குங்ஃபு பாண்டா? சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்ன குங்ஃபு பாண்டா மாஸ்டர்? இவ அப்பந்தான் பிரச்சனைன்னு பார்த்தா இவளும் பிரச்சனையா இருக்கா. அம்மா, பக்கத்திலேயே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஒன்னு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா? இங்க என்னடா நடக்குது? மாப்பிள, நீ மஃப்டியில உள்ள மன்மத. என்ன பத்தி விடுங்க, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, எப்பவும் என் கூட தான் இருப்பா. நான் என்ன பேசினாலும் அவ எதிர்த்து பேச மாட்டா. அவளுக்கு கொடுத்தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. யாரு மாமா அந்த சூப்பர் ஃபிகர்? நான் பிடிச்சிருக்கல என் ஹார்ட். ஆமா மாப்பிள, உன் 90% லவர். எங்க அதோ
உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்டிக் பிடிக்குமா இல்ல சாக்லேட் ஸ்டிக் பிடிக்குமா? ஸ்ட்ராபெரி ஸ்டிக். அப்படியா? அது அங்க அங்க குடுறாங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்குல, அந்த பாக்ஸ்ல இருக்கும் போய் எடுத்துக்க. போ. ஹாய் गर्ल्स. ஹலோ ஹலோ. எனக்கும் என் மாமாக்கும் நடுவில் ஒரு சீரியஸான ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. எங்க ரெண்டு பேர்ல யார் கரெக்ட்? நீங்க தான் சொல்லணும். ஜோதா அக்பர் படம் பாத்தீங்களா? ரித்திக் ரித்திக் ரித்திக். ஐ லவ் ரித்திக். ஜோதா அக்பர் ஒரு ரொமான்டிக்கான எபிக். இல்ல, எங்க மாமாக்கும் அதே ஃபீலிங் தான். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜோதா அக்பர் ஒரு செக் ஸ்டோரி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஓ, இங்கிலீஷா? எமோஷன் ஆகாம கூலா யோசிச்சீங்கனா ஜோதாவுக்கும் அக்பருக்கும் கல்யாணம் ஆச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்காம சூரியகாந்தி மாதிரி ஒரு கேரக்டர் நடுவுல என்ட்ராச்சு. என்ட்ராச்சு. ஆனா கடைசியில என்னாச்சு? ஜோதா அக்பர் டேஷ் டேஷ். வேலை முடிஞ்சது. ஓஹோ, பெப்பர் சால்ட் மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். உங்க லாஜிக் படி மகாபாரதம் கூட அந்த மாதிரி ஸ்டோரியா தான இருக்கணும். எக்ஸாக்ட்லி. சாந்தனுவுக்கு லேட் வயசுல உணர்ச்சி வராம இருந்திருந்தா மகாபாரதமே வந்திருக்காதுல. பின்னிட்டாங்க. ஹாய், ஐம் சிட்டி. ஐம் ஆண்டால். ஐம் சுபானி. நல்லா சாப்பிட்டியமா? ம், கோக் கூட வாங்கிட்டு வந்து. ஓ, ஃப்ரீயா கிடைச்சா பெனாலே குடிப்பியே. கோக்கே விட போற. நைஸ் மீட்டிங் ஆண்டால். நீ மெரினியல்ல ட்ரை பண்ணு, இன்னும் நல்லா இருப்ப. Thanks for the tip. Bye. Excuse me. என்ன? இந்தியால இருந்து கோகினர் வைரத்தை கொண்டு போனான்னு சொன்னது யாருங்க? சாரி, அந்த வைரம் இங்க தானே இருக்கு. சாரிங்க. This is Hema. It's okay. Tea, coffee, ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி டீ எல்லாம் பழக்கலங்க, பால் மட்டும் வேணா சாப்பிடுறேன். வெயிட்டர். மிஸ்டர் சுப்பு, நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. டிஜிபில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, ரூல்ஸை பிரேக் பண்ண கூடாது. ரைட் சார். பெட்ரோல் பங்க் ஓனர்ஸை நீங்க மிரட்டி நம்ம போலீஸ் வண்டிகள்லாம் டீசல் போட்டுக்கிறீங்களாமே? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்லையே. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஷட் அப். மினிஸ்டரோட மச்சான் வந்து எங்கிட்ட நேரடியா சொன்னாரு. என்ன பதிலியே காணும்? ஒன்னும் பேச மாட்டீங்களா? கேட்ட கேள்விக்கு கமான் ஆன்சர் மீ. என் பேச்சு வரலையா என்ன? என் தொண்டை அடைச்சிக்கிச்சா? சும்மா இருங்க சார், ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. அவனை பிடிச்சியா இவனை பிடிச்சியான்னு ஒன்னொன்னு கேக்குறீங்க. நீங்க கொடுக்குற சுண்டக்கா கோட்டாக்கு டீசல் எத்தனை கிலோமீட்டர் வரும்னு கேட்டீங்களா? யூஎஸ்ல இருந்து வரவங்க பொண்ணையும் மருமகனையும் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். உங்க பேத்தி மல்டிபிளெக்ஸ்ல தான் படம் பார்க்கணும்னு சொன்னா கவர்மெண்ட் ஜீப்லயே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும். அதோட மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மாதாபுரம் கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்திமாவை பாக்குறதுக்காக போவீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குற டீசல் அமௌண்ட் பத்தாது. கோவப்படாத சுபு, டேக் இட் ஈஸி. எப்படி சார் கோவப்படாம இருக்க முடியும்? நீங்க வாய்க்கு வந்ததை பேசினா. ஏதோ மினிஸ்டர் மச்சான் நேரடியா வந்து சொன்னாருன்னு நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதவா? விட்டுடு, மறந்துடு. நான் இதை உனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. வேணாம் சார், அசிடிட்டி ஆல்ரெடி அதிகமாயிருச்சு. நான் என்னவோ நினைச்சேன் சார், நீங்க பெரிய ப்ளூ ஃபயர் சார். ப்ளூ ஃபயர்னா? தெரியும், ஏதோ டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு. உட்காருங்க. எல்லாம் நல்லா போச்சுங்களா சார்? உள்ள ஏயா, இப்பதான் வந்தாரு, உடனே கிளம்பிட்டாரு. இந்த கொஞ்ச நேரத்துல என்ன பெருசா நடந்திருக்க போகுது? போங்கய்யா, நான் வருங்க. சுபானிகளை அம்பானிகளை ஆக்குறது தான் இந்த முத்தியம் ராஜோட வாழ்க்கை லட்சியம். சொல்லுங்க. ஒரே கனவு, ஒரே ஒரு கனவு. இந்த சென்னை மாநகரத்துல தினந்தோறும் பயணம் பண்ணி ஆபீஸ் போறவங்களுக்கு பயணமே நரகமா இருக்கு. ஷேர் ஆட்டோல நசுங்கி போய் வேர்வ நாத்தத்துல முழுகி டிராபிக்ல டார்ச்சர் அனுபவிக்கிறவங்களுக்கு ரிலீஃபே இல்லையா? இந்த ஆபீஸ் ஜெர்னி சுகமாகறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படி நினைக்கிற மக்களுக்கு என்னோட பதில் ஒண்ணுதான், இந்த சுபானி சாண்ட்விச் ரைட்ஸ். மகளிருக்கு வணக்கம். சரி, இந்த சுபானி சாண்ட்விச் ரைட்ஸ்
ஒன்லி ஆண்களுக்கு தானா பெண்களுக்கு எல்லாம்? வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க ஃபீலிங்? இங்க பாரு சேதுராஜு. ஐ அம் நாட் சேதுராஜ், ஐ அம் முத்தின்ராஜ். ஏதோ ஒரு ராஜையா அப்படியா? முன்னாடி பயத்தை எப்படியா ஜெயிக்கணும். சிறு போற வர பொண்ணு எல்லார்கிட்டயும் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஹலோ. Hey, yalra. Let's go, baby. Second task, make a fool of yourself. Echi, poda. Hey, bonda, poda. Moona avuthu, vaayikku vandhadhu adichu vidu. Hello, would you like to share my poondoor guy? Excuse me. Yes? Yeah, cell phone la oru chinna prachana irukku, konja help pandreengala? What is the trouble? Idhila unga number illa. இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு உங்ககிட்ட கைடன்ஸ் எதுக்கு பிரதர்? நோ தேங்க்ஸ். இங்க பாரு சிரஞ்சீவி, இன்னைக்கு நீ சாதிச்சது மூணு விஷயம். முதல்ல உன்னோட குழத்தனமான பயத்தை நீ கடந்து வந்துட்ட. ரெண்டாவது, உன்னை பத்தி நீ ஓவரா நினைக்கிறத மறந்துட்ட. மூணாவது, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு பிஹெச்டி பஞ்சடல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்ட. அதே மாதிரி கண்ணத்துல அரவு இருந்த இடத்துலயே சோ ஸ்வீட் யார் அப்படின்னு உமா கிடைக்கணும். ஆ மாமா சொல்லுங்க. ஹலோ. ஹாய் ஆண்டாள். ஹாய் மேனேஜர். ஹலோ. ஹாய். ஹலோ. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளுங்க, நான் சர்வீஸ் பண்றேன். அப்படியே வேற என்ன வேணும் சொல்லுங்க. சாப்பிட போறாங்களா? பிக்க போறாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். ஆ ஷூர், போங்க. இப்படி சாப்பிறது தான் உங்க கிளாமர் ரகசியமா? ஹலோ. வேண்டாம். ஹலோ, ஹாஸ்பிடலா? என்ன ஹாஸ்பிடலா? எங்க? யாராவது டேஞ்சர் இருக்காங்களா? ஓ சாரி. இப்போ நீங்க அர்ஜென்டா போணும். உங்க அத்தைக்கு மாமாக்கோ இல்ல உங்க சித்திக்கோ சித்தப்பாக்கோ உடம்பு சரியில்லை, ரைட்? என்ன சொல்லுங்க, நான் கேப் கூப்பிடுறேன். கேப் எதுக்குடா, நான் கூட்டு போறேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் கூட்டு போறேன். சாப்பிடுங்க. இத குடிங்க. கொண்டு போங்க. மணி. நோ தேங்க்ஸ். அடங்கோக்கா மக்கா, பில்லு கொடுக்க வந்தவள ஹீரோ மாதிரி வேண்டானுட்டேன். இவங்க பொண்ணுங்களா இல்ல பண்ணீங்களா? என்னன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க பில்ல? அங்கம்மா. கட்டு. ராஜமௌலி படம் பாத்தீங்களா? பாக்கல. பாக்குறீங்களா? எப்படி இப்படி? மேனேஜர். எஸ் சார். என்ன இது? ஈ சார். சார், எங்க ரெஸ்டாரண்ட்ல ஈ ஃபிளேவர் ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். அப்படி சொன்னீங்கன்னா என்னோட வேலை போயிடும் சார். அப்புறம் நான் ஈ மாதிரி பறக்க வேண்டியதா? அப்படின்னா நாங்க பில்ல பே பண்ணுமா? தேங்க்யூ சார். வாடா. கோ சார்.
என்னோ ஈ மாதிரி பறந்துட்டானுங்க. ஓஹோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சார். லெட்ஸ் மீட் அப் அகைன். இனிமே எப்பவும் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதீங்க சார். ஓ, சார் என்ன சொன்னாங்க சார்? சிகரெட்டா? சரக்கா? அவ்வா, மல்லு கூட பிடிக்காது சார் எனக்கு. சார், எந்த ஹோட்டல் கிடைச்சாலும் டிஃபன் பண்ற ஆள் இல்ல சார், எப்பவும் வீட்டு சாப்பாடு தான். ராமா ராமா, 100 வருஷம் வந்து என்னைய பண்ண போற? ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம. புரியலையே சார். போய் என்ஜாய் பண்ணியா. தேங்க்யூ சோ மச். யார் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்தாலோ இல்ல சந்தேகப்படுற விதமா நடந்துகிட்டாலோ உடனே நீங்க ஹலோ சார். யப்பா, செம்மையா இருக்கு. அத டேஸ்ட் அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கு. சமையல் கூட எங்க அம்மா மாதிரியே பண்ணுவேன். சொன்னீங்களே நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது உங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்கெட்ச் போடுது கிடையாது. சரியா ஸ்கெட்ச் போடாததுக்கு நீங்க தான் அந்த ஸ்கெட்ச்சை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பீங்க? ஸ்பாட் இம்ப்ரூவ்மென்ட். லெட்ஸ் see. அந்த ஹாஸ்பிடல் மெசேஜ் நான் சொல்லாம ஹோட்டல் மேனேஜர் கிட்ட சொல்ல வச்சிருக்கேன். அப்ப கொஞ்சம் ஹெவியாவா இருந்திருக்கும். சென்டிமென்ட்டும் வொர்க் அவுட் ஆயிருக்கும். வாவ், யோசிங்க. சூப்பர். நல்ல கலெக்ஷன் எப்படிங்கறது இருக்கு. அப்பா, இந்த சாரி உனக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்குடி. இந்த கலர் உங்ககிட்ட இல்ல தங்கம், வாங்கிக்கோ. உன் மூஞ்சு, உன் பர்த்டே சாரி வாங்குறதுக்குள்ள என் டெத்டேவே வந்துடும் போல இருக்குடி. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுடி, சீக்கிரம் எடுத்து வாடி கருமோ. செம்மையா இருக்குல்ல, கொடுத்துட்டு பாக்கல. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன இவன் நம்மள ஃபாலோ பண்ற? ஆமா, உன் ஃபேவரட் கலர் என்ன? காட் இட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எந்த காலேஜ்? அதான் என் பொண்டாட்டி இந்த ஷாப்பிங் மால்ல தொலைஞ்சு போயிட்டா. உங்ககிட்ட பேசணும்னா அவ எங்க இருந்தாலும் வந்துருவா. வாட்? அதாவது ஒரு அழகான பொண்ணு கிட்ட பேசினா அவளுக்கு பொறுக்காது, எங்க இருந்தாலும் வந்துருவா. கொஞ்சம் சிரிச்சு பேசுங்களேன். இப்ப பாருங்க, செவத்துல ஓட்டின பள்ளி மாதிரி வந்துருவா. ஓ, கேஷ் எவ்வளவுமா? குடுங்க. இதன ஒரு ஃபேவரட் கலர். ஓஹோ, சார் தானா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மேடம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இவர் பாய் ஃப்ரெண்டு, அவருக்கு நீங்க கேர்ள் ஃப்ரெண்டு, ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சது தானே. இங்க பாருங்க பிரதர், கல்யாணங்கிறது 3 ரிங்கோட ஒற்றுமை. முதல் ரிங் என்கேஜ்மெண்ட் ரிங், ரெண்டாவது வெட்டிங் ரிங், அப்புறம் மூணாவது. ரொம்ப ஆசைப்படாதீங்க, மூணாவது சஃபரிங். தோ இதான், வாமா போவோம். நல்லா இருக்கு. ராஜராஜேஸ்வரி காஃபி விலாஸ், கம் ஃபாஸ்ட். அந்த காலத்துல ராணிய கரெக்ட் பண்றதுக்காக எலவட்ட கல்ல தூக்குவாங்களா?
காலை அடக்குவாங்களாம். ஆனா இப்பலாம் பாருங்க, பார்த்த உடனே ப்ரோபோஸ் பண்ணிடுறாங்க, வேணான்னு சொன்னாலும் விடாம துரத்துறாங்க. அதெல்லாம் அந்த காலங்க, அப்பலாம் ராணிங்க இருந்தாங்க, இப்பெல்லாம் தேவதாசிங்க தான் அதிகமா இருக்காங்க. என்ன சொல்ல வந்த எங்க மாமா என்ன சொல்ல வராருன்னா, இப்ப எல்லாருமே மகாராணிங்கன்னு சொல்ல வராரு. ஆமாங்க, அதான் சொல்ல வந்த மாப்பிள கரெக்டா பிடிச்சிட்டான். உங்களுக்கு நிஜமா தைரியம் இருந்தா கியூட்டா கட்டையா குட்டையா ஒரு அங்கிள் இருக்காருல்ல, அவரை உங்களால அடிக்க முடியுமா? நானா? எனக்கு தைரியமே எங்க மாமாவுக்கு அப்புறம் தான் பிறந்துச்சு. மாமா மட்டும் அந்த வேலையை பண்ணிட்டார்னா எங்களுக்கு என்ன தருவீங்க? நான் பண்ணிடுறேன். டான்ஸ் கேரண்டி? டான்ஸ்ல என்ன பெரிய மேட்டர் இருக்கு? நீங்க கூட எங்களை மாதிரி அசத்தலான விஷயம் ஏதாவது ஒன்னு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பப்ளிக். ஆமா ஆமா, ஓகே டன். வாங்க மாமா. நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், சீக்கிரம் கொடு. இன்னொரு தடவை லைசன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா வண்டியை சீஸ் பண்ணிடுவேன். போ சார். என்ன? Girls, hey boys, a superstar DJ. Hey girls, hey, அங்க பாரு, கவுண்டர்ல கலக்கறடா. அவ ஃபாரின் சர்க்கே, நாம லோக்கல் சர்க்கே, நம்ம லாங்குவேஜ் புரியாதல்ல. நான் இங்க சொல்றது அப்படியே அவகிட்ட சொல்லு மாமா, அவ உங்க மடியில வந்து விழுவா பாருங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் ரே, நான் காதுல அலக்கு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? I'm fine. What about you? Maapla, what about you? Nikka kada. Your lips are like Simla apple. Na solunga mama. Your lips like Simla apples. Oh, thank you. Randa the dialogue. Your nose is like seventh koya palam. Your nose like seventh koya palam. Thank you. Maapla, adutha dialogue. How much? How much? You, mama. Huh? Stop it. ஹலோ. ஹலோ, எத்தனை ஜிபிங்க ஃபோனு? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாமேன்னு? தேவையில்லை. ஓ, ஹாய். ஹலோ மாப்பிள. அடரம்ம சொந்த பந்தம் எல்லோருக்கும் வணக்கம் அண்ணா. அடரம்ம சொந்த பந்தம் எல்லோருக்கும் வணக்கம் அண்ணா. கல்லாட்டா கல்லாட்டா மசு பண்ணு கல்லாட்டா, சில் அவுட் சில் அவுட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா சில் அவுட். கல்லாட்டா கல்லாட்டா கல 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 கல்லாட்டா, பெண்ணோடு பெண்ணோடு நீ போட சூப்பர் டான்ஸ். கல்லாட்டா செய் கல்லாட்டா, கல்லாட்டா கல்லாட்டா செய் 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 கல்லாட்டா கல்லாட்டா. Disco thing, disco.
jam into this game. Smoke up and have some fun. I promise you with GNA Gallate ride. Let me ride you high. Don't tumble in the trance. We are here for GNA Gallate. Adanamma sonda bando ellorku vanakku anna. நமச்சியது ரம்பை தாண்டா, நீ முழுகியது கங்கை தாண்டா, நமச்சியது ரம்பை தாண்டா. இல்ல இல்லன்னு எவன் சொன்னாலும் கண்ட கண்டமாக்கும் பாரா. பார்த்துக்கோ ராஜா எங்கெத்த நானும் காட்டுவே ராஜா. பார்த்துக்கோ ராஜா எங்கெத்த நானும் காட்டுவே ராஜா. அண்ணா, உங்களோட மீட்டிங்க்கு நான் 100 லாரி ஆளுங்க அனுப்புறேண்ணா. நான் பாத்துக்கிறேண்ணா. அண்ணா, அப்புறம் நம்ம ஸ்ரீ ஃபார்மா அந்த என்கொயரியை பத்தி தேங்க்ஸ் அண்ணா. ஓகே அண்ணா, வச்சிடறேண்ணா. நடரா அண்ணா, இவன் தான் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட சூப்பர்வைசர் ஜான். அந்த ஐஏஎஸ் ஜெயச்சந்திரன் கிட்ட ஃபைல் கொண்டு போகும்போது நம்மளுங்க நடுவில் பிடிச்சிட்டாங்க சார். நம்ம தப்புனால 30 பேர் இறந்துட்டாங்க சார். அந்த பாவம் நம்மள தான் சார் சேரும். எங்க பார்த்தாலும் நல்லவங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. வாழ்க்கை வாழ்க்கைனா எத்தனை தடவை பெருமூச்சு உள்மூச்சு எடுக்கிற விஷயம் கிடையாது தம்பி. மனசுக்கு இதமான அனுபவங்கள் எத்தனை அனுபவிச்சோங்கிறது தான் பாயிண்ட். இது ஏதோ ஹிந்தி பாட டயலாக் மாதிரி இருக்கே. பாயிண்ட் நல்லா இருந்துச்சுன்னா வெக்கமே இல்லாம ஏத்துக்கணும். ஓஹோ, சங்கராபர்ணா கே விஸ்வநாத். நான் கே விஸ்வநாத், நீ சங்கராபர்ணா. ஃபாலோ பண்ணு. ஓ மந்திரம் சிம்ம கர்ஜனை. என்ன கர்ஜனை? சிம்ம கர்ஜனை. வாய்க்கு வந்தது நல்லா பேசு. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் சீரு. சிம்ம கர்ஜனா ஷுரு. தேங்க்ஸ் ஹீரு. இத வெச்சுக, உனக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை விக்கி. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெஜ் பர்கர் சாப்பிட மாட்டேன்னு? மறுபடியும் அதே வாங்கிட்டு வந்திருக்க. நான் உன்கிட்ட சிக்கன் பர்கர் தானே கேட்டேன்.
பர்சும் உண்ணுது காசும் உண்ணுது, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடு. சாதிச்சிட்டல. ஹலோ ஜெயச்சந்திரன் ஐஏஎஸ் சார், உங்க என்கொயரி எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐ அம் டூயிங் மை பெஸ்ட் சார். ஸ்ருதி கிட்ட ஒரு தடவை, உன் வாழ்க்கையில திரும்ப உனக்கு ஸ்ருதி கிடைப்பாளா இல்லையாங்கிறது உன் கையில தான் இப்ப இருக்கு. நான் ஒரு தடவை ஸ்ருதி கிட்ட பேசணும் சார். யாரா இருந்தாலும் எனக்கு ரூல்ஸ்ங்கிறது ஒண்ணுதான். கர்மாவோட ஏழாவது விதி என்ன தெரியுமா? இருவேறு விஷயங்களை ஒரே சமயத்தில் சிந்திக்க முடியாது. ப்ளீஸ் சார், ஒரு தடவை ஸ்ருதி கிட்ட பேசிடுறேன் சார். ப்ளீஸ். சொல்லுங்க, எவ்வளவு லோன் பண்ணு? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட்ல ஜஸ்ட் 100 க்ரோஸ் போதும். ஆ, இருக்கு, நானே தரேன். குடிங்க. அவ்வளவு எதுக்குங்க? எனக்கு ஒரு கனவு, ஒரே ஒரு கனவு, பாட்னா பாக்கும் பேந்தர்ஸ் ஐபிஎல் டீமை நான் வாங்கணும். நார்த்தில் மோடி, சவுத்தில் இந்த கோழி. இந்த 25 வருஷத்தில் உலகளவில் பேர் வாங்கின 3 தமிழ் சிங்கங்கள் பேரை சொல்லு பார்க்கலாம் சார். சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், திக்கு தெரியாமல் இருந்த தேசத்துக்கு திசை காட்டின நம்ம முன்னாள் பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் சார். வெரி குட். நம்பர் 2, நம்ம சிவகவி சொன்ன மாதிரி ஆகாயம் செறிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி பதறமாட்டார் எங்க அண்ணா. தென்னிந்திய மக்களுக்கு தெய்வம்னா இப்படிதான் இருக்கும் காமிச்ச நம்ம ராமண்ணா சார். சூப்பர். நம்பர் 3, நம்ம இந்தியாவோட ஆட்டக்காரன், மந்திர கைக்கு சொந்தக்காரன், உலக சாம்பியனா இருந்த ஆஸ்திரேலியாவுக்கே சிம்ம சொப்பனமா இருந்த நம்ம விவிஎஸ் லட்சுமணன் சார். அப்படியா? ஆமா சார். வெரி குட். இந்தா இந்த பணத்தை வச்சுக்கலாம். வேணாம் சார். வேணாமா? வேற என்ன வேணும்? நம்ம பட்னா பாக்க பேந்தர்ஸ் டீமோட ஐபிஎல் மேட்சுக்கு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 2 டிக்கெட் வாங்கி கொடுங்க சார். 2 உனக்கு வேணா தர, உன் அண்ணனுக்கு தர மாட்டேன். ஏன்? ஐ டோன்ட் லைக் தட் காய். எப்படி இருக்கு கான்செப்ட்? நீ ஏன் பெல் அடிக்க போறியா? சீரியஸ் அப்பாடி, சீரியஸ் வந்துட்டியா நீ? இந்த உலகமே ஒரு மாய பிம்பம் சுபானி. சஹி போனா முகேஷ் பாய் மே ஜிந்திகிக்கு பாதுஷாகும் குதா கவாஃப். டே, இது வரைக்கும் உன்னை 3 தடவை வந்து பார்த்துட்டேன், நீ கடைசியா சொல்ற அந்த செய்தி மட்டும் என்னன்னே புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது, அதான் என் ஸ்பெஷல் லாங்குவேஜ். எனக்கு டான்ஸ் வராது பிரதர். பேர சிரஞ்சீவி நெச்சடி டான்ஸ் வராதா? இப்படி தெரியாதுன்னு சொன்னா உலகம் ஏத்துக்காது காம்ரேட். உனக்கு பிடிச்ச மாதிரி குணி, என்ன பண்றதுன்னு தெரியலனா சொரிஞ்சுக்கோ. தட்ஸ் ஆல். வெக்கமானதெல்லாம் விட்டவனுக்கு தான் பொண்ணுங்க விழுவாங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். இப்ப ஆடு. Thank you.
டைரக்ஷன் தான். ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி கேம் விளையாடி பொண்ணுங்களை கவுக்கறதெல்லாம் போதும் போதும், எதையாவது சொல்லாத. பசங்க சும்மா இருந்தா உங்களை மாதிரி பொண்ணுங்க கண்டுப்பீங்களா? அந்த குண்டா ஸ்ட்ரைட்டா பர்வீன் கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அவ என்ன பண்ணுவா? போடா டோமர் அப்படின்னு சொல்லுவாள. பொண்ணுங்கனாலும் மீன்னாலும் கொக்கி போடாம விட மாட்டாங்க, புரியுதா? நீயும் என் முன்னிருந்தால், உன்னை நான் கண்டிருந்தால், போதையறுது மனதில் காது பூத்திடும் பயத்தில். நீயும் என் முன்னிருந்தால், உன்னை நான் கண்டிருந்தால், போதையறிடும் மனதில் காது பூத்திடும் பயத்தில். பூக்களும் நீதானே, முத்தம் சிந்திடும் தேந்தானே, அடுக்கு பூக்களும் நீதானே, முத்தம் சிந்திடும் தேந்தானே, மானை போலவே துள்ளி ஓடினாய், காதல் சேட்டைகள் செய்தாயே. ஹலோ, குட் மார்னிங் சார், ஐ அம் ஸ்வாதி காலிங் ஃப்ரம் ஐசிஐசிடி பேங்க்.
நாங்க கஸ்டமர் சர்வீஸ்ல நம்பர் 1. உங்களுக்கு சர்வீஸ் பண்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எங்க பேங்க் சைடுல இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நீங்க கேக்கலாம் சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2 கோடி ரூபாய் வேணும். ஊசியா டாக்குமெண்ட்லாம் பண்ணி தர முடியுமா? ஹலோ சார். என்ன சார் இது? என்ன சார் இது அநியாயம்? என்ன சூரி, உங்களை விட ஜூனியர் ஆபீசர்லாம் ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் வாங்கி எங்கேயோ போயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்கேயே உட்காந்துருக்கீங்க. ப்ரமோஷனும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சார் இது? இங்கே பாரு சூரி, அதிகமாக வேலை செய்கிறவன் அதிகமாக தான் தப்பு பண்ணுவான், கம்மியாக வேலை செய்கிறவன் கம்மியாக தான் தப்பு பண்ணுவான். அதுலேயும் ஒரு வேலையும் செய்யாதவன் ஒரு தப்பும் பண்ண மாட்டான். தப்பு பண்ணாதவன் தான் ப்ரமோஷன் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும். ஆமாம், நம்ம டிராஃபிக் போலீஸை 2 பசங்க நடு ரோட்டில் வச்சு அடித்தாங்களே, அவங்கள பற்றி விசாரிச்சியா? அந்த வேலையை தான் சார் இருக்கேன். அவன் மாட்டின வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை காட்டிடலாம். சரிங்க சார். என்னது ஜெயச்சந்திரன் சார், இதுல பெரிய ரெடி தப்பு பண்ண மாதிரி எந்த ரெக்கார்டும் இல்லையே சார். இது இன்டரிம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரணும். அந்த பெரிய ரெடி உங்களை ஏதாவது மிரட்டிட்டு இருக்கானா என்ன? இங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பயப்படாம சொல்லுங்க, நான் ஆளுங்களை வச்சு அவன் கதையை முடிச்சிடுறேன். ஏதோ குறுக்கு வழியில அந்த 3000 கோடி கம்பெனியை வித்து சென்டர்ல கூட அவன் அரசியல் ஃப்ராடு வேட பண்ணலாம்னு சுத்திக்கிட்டு இருக்கான், தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க, மத்த என்கொயரியை நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. வரேன் சார். ஹலோ சிட்டி, ஒரு சின்ன டான்ஸ் ஆடலாமா? உனக்கு பாக்கிய நகர் வரலாறு பத்தி தெரியுமா? தெரியும். அப்படின்னா கோலகுண்டாக்கு வந்துரு. கோலகுண்டாவா? அதம்மா கோல்கொண்டா ஃபோர்ட். ஓ ஓகே. See you then. மீண்டும் மீண்டும் இதனிலும் இது தேடல் தீராதிங்கே அவள் மீறுதே. மீண்டும் மீண்டும் இதனிலும் இது தேடல் தீராதிங்கே அவள் மீறுதே. உன் காதலில் ஏதோ ஈர்ப்புள்ளது, உனக்காக தான் இந்த தேடல். மனசெல்லாம் போடும் உன் யோசனை. இதை நான் பாடினேன் உன் காதலில், நான் தேடினேனா. மீண்டும் மீண்டும் இதனிலும் இந்த தேடல் தீராதிங்கே அவள் மீறுதே. மீண்டும் மீண்டும் இதனிலும் இந்த தேடல் தீராதிங்கே அவள் மீறுதே. இப்போ சார்மினார் பக்கத்துல செகண்ட் ஸ்ட்ரீட்ல 3rd ஷாப்புக்கு வா. வந்து சிட்டி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, ஓகேவா? ஹலோ ஹலோ. புளிய மேடம் கே சாயி. சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜி கே ஃபர்மாயா. சிட்டியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ठीक है तशरीफ रखिए. மேடம் ये सब स्पेशल आइटम आपके लिए है. ये पहन के आप बॉम्बे मत जाइएगा वरना सलमान खान आपका पीछा कर लेगा. மேடம் ये भी एक देख लीजिए. चार मीनार பாத்துக்கிட்டு டீ குடிக்கலாமா? இத பாத்து பண்ணுங்க. ஓகே.
மாமா, நான் ஒரு வாரத்துக்கு காணாம போயிடலான்னு இருக்கா மாமா. ஏன் மாப்பிள்ள, எனி ப்ராப்ளம்? இங்க பாருங்க மாமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷத்தை தவிர சோகத்தை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. ஒரு வாரம் கழிச்சு பாப்போம். மாப்பிள்ள, என்ன விட நாலு ஊர்னு அதிகமா பாத்துருப்பல, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லு. அது அவங்க பாஷையில, தமிழ்ல குனியாத, டோன்ட் பெண்ட். எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க அடி எடுத்து வச்சாலும் குனியரவ மேலதான் ஏறுவாங்க, அதனால டோன்ட் பெண்ட். அவ்வளவு அர்த்தம் இருக்காதுல்ல. அது விஷயம், உங்கள மாதிரி ஓல்டு லேடிஸ் நினைச்சா எதை வேணாலும் செய்வீங்களாமே. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும். டோன்ட் வரி சிட்டி, அந்த ஃப்ராடோட ஃபுட்பால் விளையாடுறது இந்த லல்லிக்கும் பத்துக்கும் ரொம்ப இஷ்டம். நாங்க என்ன செய்யணும் சொல்லு. முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த பெரிய ரெட்டியை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவன் தெரிஞ்சுக்கணும். என்னடா இது, குடிக்கிறீங்களா விக்கிறீங்களா? குடிக்கிறோம். தெரியுது. சுபானு யாரா? என்னடா நடு ரோட்ல டிராபிக் போலீஸே அடிச்சுட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு? அவ்வளவு பெரிய ஆளா நீ? நடா ஸ்டேஷனுக்கு நடா. ஏய் நீ கூட வா. அவ ஒண்ணும் பண்ணல, பண்ணதெல்லாம் நான் தான். ஓ அப்படியா? வா. ஓ இது உன் பிளேஸ் இல்ல, என் பிளேஸுக்கு வா. அப்ப இருக்கு உனக்கு என்னத்தை கிழிக்க போறோம். எனக்குறக்கவே இல்லையா? That's right, Safari. எனக்கு கல்யாணம் ஆனது இங்கதான். அப்போ இங்க பழைய பங்களா இருந்துச்சு. அப்போ இந்த பங்களாவை வித்துட்டு நான் ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆயிட்டேன். அப்படியாமா? நீங்க உள்ள போவாதீங்க, இங்க இருந்தே போட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒன்னு கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்ப பிரியாணி எந்த எண்ணெயில பண்ணாங்க? Not enna safari, ghee, pure ghee. You mean சுத்தமான நெய்யா? அட போங்க, அந்த காலத்து ஆளுங்க சமையலே வேற. இப்ப இருக்கிற சமையக்காரங்களா என்ன டால் டாக்குருடா இல்ல என்னத்தையோ கலக்குறாங்க. சரி நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்காக உள்ள போய் பெட்ரூம் பாத்ரூம் எல்லாத்தையும் பக்குவமா போட்டோ எடுத்துக்கோங்க. வாங்க இந்த படிக்கட்டெல்லாம் நல்லா எடுங்க, பாத்து வாங்க. டேய் இங்க பாருங்கடா, இது நம்ம அக்கா நல்லா போட்டோ எடுப்பாங்க. மரியாதெல்லாம் கரெக்டா இருக்கணும். வாங்க. டிராபிக் போலீஸ் அடிச்ச ரெண்டாவது இல்லைங்கடா. இங்க பாரு சுபானு, டிராபிக் போலீஸ் அடிச்ச ரெண்டாவது ஆள் எங்க? எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க அடி எடுத்து வச்சாலும் குனியரவ மேலதான் ஏறுவாங்க, அதனால டோன்ட் பெண்ட். அந்த ரெண்டாவது ஆள் எங்க இருக்கான்னு சொல்லு. சூரி சார், 3 டிகிரியா 4 டிகிரியா? 1.5. தேங்க் யூ சார். 1.5? ஐ லைக் தட். 1 மினிட் சார். நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஓகே. மிஸ்டர் ரெடி, வி கேனாட் ஹேவ் எனி ஸ்கேண்டல். சுரி ஃபார்மா டீல் ஷுட் கோ த்ரூ சக்சஸ்ஃபுல்லி. Don't worry, Suliva. I will take care of everything. 30 people have died. If you don't fix this in 2 days, 300 crore deal will be off. What's happening, Reddy? Come on. No BP. Be happy. Hanga paringa, baby. Hmm.
எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். டூ டேஸ் என் பங்களால என்ஜாய். ஓகே ஓகே. மேரா பாரத் மகா. உலகமே நாசமா போச்சு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி போனா அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துச்சு. அது என் கண்ணுல மாடிச்சா. என் வீட்டுல ஒரு பில்லு டீலக்ஸ் பில்லு புதுசு. அதை எடுத்து வந்து அப்படியே அது மேல வச்சு அழுத்தினா துடி துடின்னு துடிச்சது. அதுக்கு மூச்சு அடைச்சது. நான் மறுபடியும் வச்சு அழுத்தினேன். திரும்பவும் துடிச்சது. மறுபடியும் நான் மேல வச்சு அழுத்தினேன். அப்புறம் மெதுவே எடுத்தேன். கொசு செத்து போச்சு. ஆனா கொசுவோட சேர்ந்து என் வீட்டு கறி செத்து போயிட்டா. இங்க ஒரு கொசு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அசத்துற அளவுக்கு கலைஞர்கள். அப்பா தங்கம் சிட்டி கிழிச்சிரு அந்த பெரிய ரெட்டியோட சீட்டை. சொல்லுங்க ப்ரோ. சரி. பெரம்பூர் ஸ்டேஷன்ல மார்வாடி பொண்ணு மேல கேஸ் கொடுத்துச்சு. எதுக்கு கொடுத்துச்சு? இந்த லேடி போலீஸ் கண்ணு பல்லு மூக்கு ஜட இந்த உலகத்துக்கு அந்த கடவுள் கொடுத்த வரதான் சார் லேடி போலீஸ். நான் அழக ஆராதிக்கிறவன். ஐ வர்ஷிப் லேடிஸ். அழகான பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டேட்டிங் அதுக்கப்புறம் பார்க்கல டான்சிங் ஃபைனலா ரிசர்ட். மயக்க மருந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச பொண்ணு பெட்ரூம்ல ஃபிளாட் ஆயிட்டா. அப்புறம் என்னடா பொண்ணு போட்டோ எடுத்தியா? அதெல்லாம் இல்ல. வீடியோ எடுத்தியா? சேச்சே. அப்புறம் என்ன பொண்ண சொல்றா? ஏன் சார் எந்திரிச்சிட்டீங்க? ஏன் கிட்ட வரீங்க? பொண்ணுங்களோட முடி எடுத்து என்னடா பண்ற சொல்றா? என்ன வேண்டுதலா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். மும்பைல ஹீரோயின்ஸ் ஃபேமஸ் ஆறதுக்கு காரணம் நம்ம ஊர் பொண்ணுங்களோட முடிதான் சார். அவங்க கிட்ட சௌரிய வித்துருவோம் சார். யூஎஸ்ல இருக்கிற ரெடிஸ்க்கும் நம்ம சௌரிய ரொம்ப ஃபேமஸ் சார். சாரோட வீட்டுக்காரமாக வேணும்னு சொல்லு. Get lost. I'm not waiting anymore, okay? Don't call me ever. Never. Go to hell. What happened, beautiful? This guy makes me wait for 2 hours. Please take a seat. Take a seat. Please. Just relax. Relax. Hey! 2 drinks. Why do sexy girls like you always fall for stupid jerks? Strawberry, sir. Thank you. Welcome, sir. Have a drink. Relax. So nice of you.
got you. புதுசா ஜாயின் பண்ணிருக்கா எஸ்ஐ சார் இங்க டியூட்டி போட்டாரு. அச்சா அச்சா, உன்னை பார்த்தா பெரிய தாதா மாதிரி தெரியுது. உனக்கு எதுக்கு நான் செக்யூரிட்டி ஜாப்? ஆமா தம்பி, சிட்டில ரியல் எஸ்டேட் பிசினஸ் பீக்ல போகும்போது சுமோ பேட்ச வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். காலையில ஆனா செட்டில்மெண்ட், நைட் ஆயிடுச்சுனாக்கா என்டர்டைன்மெண்ட். லைஃபே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்புறம் என்னன்னா ஆச்சு? என்ன சொல்றது பா தம்பி, என் கூட இருந்த ரைட் ஹாண்டு என்னை ஏமாத்திட்டு துபாய்க்கு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் இங்க வந்து சேர்ந்துட்டேன். அதெல்லாம் விடுங்க, தோல்வி நிரந்தரம் இல்ல. நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எங்க இருந்து நல்ல நேரம் வரும் தம்பி சொல்லுங்க. சும்மா எல்லாம் ஷேர் அவுட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஹலோ அண்ணா. ஆ நல்லது, நான் வரேண்ணா. அண்ணா போய் பாத்தியாடா? நீங்க போங்கண்ணா, நான் வந்துடுறேன். சரி வா. என்ன பண்ண சொன்னா
பர்கர் பீஸா சாப்பிட்டு உடம்ப மட்டும் வளர்த்துக்கிட்டா பார்த்தாது. நாம கொஞ்சம் மூளையை சேர்த்து வளர்த்துக்கணும். என்னடா கண்ணா கலாட்டா? அண்ணா இவனுக்கும் இவளுக்கும் முன்னாடியே பழகம் இருக்குது போல இருக்குண்ணா. அந்த குட்டிச்சாத்தான காப்பாத்துறதுக்கு இங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய் நடரா போடா. சிட்டி சிட்டி ஏய் வாடா நில்றா. என்னத்தை வச்சிருக்கான்? சிங்கத்தோட குகையில வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? எஸ் ஸ்ருதிய நான் தான் கிட்னாப் பண்ணேன். ஜெயச்சந்திரனை நான் தான் மிரட்டினேன். எனக்கும் என் கையில இருக்கிற 3000 கோடிக்கு நடுவுல எவன் வந்தாலும் சரி, ஃபினிஷ் பண்ணிடுவேன்டா கண்ணா. ஒரு தடவை பங்களாக்கு வெளியே பாருங்க சார். போய் பாடுற. ஏய் போடா போ போ. ஏய் பாருங்கடா என்னடா இருக்கு பாக்குறதுக்கு. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? எப்பயாவது மப்டில இருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் போர்ஸ பாத்துருக்கீங்களா? மப்டிலியா? நான் பாக்கல நினைக்கிறியா? நம்ம வீட்டை சுத்தி ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீசர்லாம் இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. இந்நேரத்துக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் டீம். அங்க பாருங்க வந்துட்டாங்க. சார் நீங்க என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இங்க ஏதோ பாம்பு இருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதான். டேய் டேய் நீ இங்க என்ன பண்ற? ஹோம் மினிஸ்டருக்காக தான். ஓ சார், ஸ்ரீஃபார்ம்ல 30 பேர் இறந்து போன கேஸ விசாரிக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் ஜெயச்சந்திர சாரோட பொண்ணு இந்த ஹோம் மினிஸ்டர் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காரு. இஸ் இட்? இங்க பாருங்க சார் இதுக்கான சாட்சி. அது பேனான்னு சொன்னேன். இது பெண்ணு நினைச்சியடா டுபுக்கு. கேமரா. கேமராவா? அப்படின்னா சிங்கத்தோட குகைக்கே வந்து ஜோக் பண்றியடா கண்ணா. ஸ்ருதிய கடத்தினது நான் தான், ஜெயச்சந்திரனை மிரட்டினது நான் தான், எனக்கும் அந்த 3000 கோடிக்கு நடுவுல எவன் வந்தாலும் அவனை பினிஷ் பண்றோம்டா கண்ணா அப்படின்னு அண்ணன் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சா தம்பி? தேங்க்ஸ்டா லைவ்ல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு. சார் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தெரியலனா கீழே செக் பண்ணுங்க சார், பாப்பா இருப்பா. சார் இங்க ஏதோ தில்லுமுல்ல நடந்துட்டு இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு போன் வந்திருக்கு. இது மட்டும் கரெக்டா நீங்க டீல் பண்ணீங்க, 10 வருஷமா நீங்க காத்திருக்க உங்க ப்ரமோஷன் உங்க கைக்கு வந்துரும். கொன்றலாம்டா. எமோஷன் வேணாம் சார், ப்ரமோஷன் மட்டும் தான் வேணும். ப்ரமோஷன் கூலா டீல் பண்ணலாம். எஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அண்ணன் சட்ட ரீதியா போராட போயிருக்காரு, எப்ப வருவாருன்னே தெரியாது. ஒரு மணி நேரத்துக்கு எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க. நான் எப்பலாம் பால்கனிக்கு வரணும் அப்ப என்ன பாருங்க, போன் பேசுங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். நீ ஒருத்தர் அழிச்சா உன்னழிக்க ஒருத்தர் இருப்பான் கண்ணா. மேரா பாரத் மகா. ஜெய்ஹிந்த். வாங்க சார். தப்பு பண்ணா
ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். நான் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் நீதிக்காக எதிர்த்து நான் போராடிக்கிட்டே இருப்பேன். பெரிய ரெட்டிய புடிச்சாச்சு, அவருக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். மக்கள் தான் என்னோட தெய்வங்க, அவங்களுக்கு சேவை செய்யறது என்னோட கடமை, சரிங்களா? கிளைமேட் செம்மையா இருக்கு, என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. சோபா, இந்த லேடிஸ் எல்லாம் கணக்குல எவ்வளவு வீக்க தெரியுமா? இப்படி கல்யாணம், பூஜை, புனஸ்காரம், அது இது, நல்ல நாள் கெட்ட நாள்னு நல்லா டைம் வேஸ்ட் பண்ணீங்க. இப்படிலாம் பண்ணி வரவங்கள நல்லா குடும்பப்படுத்தினா இதெல்லாம் பண்ணி எதுக்கு? நீ இவ்ளோ பேசுறியே, நீ முன்னாவா கண்ணாவா? அவங்க யாரு? முன்னா கொடுப்பா வாங்கிப்பா, கிவ் அண்ட் டேக். கண்ணா வாங்கிப்பானே தவிர கொடுக்கிற சீனே இல்ல. ஆமா, இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் சொல்ற. இந்த முன்னாவுக்கும் கண்ணாக்கும் டிஃபரன்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? சிட்டி போர் சிட்டி, யூ சோ ஸ்வீட் யா. இந்த முன்னா கண்ணாக்கு வித்தியாசம், பாம்பேல இருந்து எங்க பாட்டி. டேய் சிட்டி, பொண்ணு விஷயம் என்னடா ஆச்சு? ஹலோ பாட்டி, நான் ஆண்டாள் பேசுறேன்.